நீங்கள் வரலாற்றை அறிந்து கொள்ளும். நான் வந்து கட்சி தொடங்கி நம்ம 10 ஆண்டுகளை தொடப்போறோம். ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த மண்ணில் இறந்து 28 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ராஜீவ்காந்தி இறந்த அன்னைக்கு பிறந்தவர்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள். அன்னைக்கு பிறந்தவர்கள் 28 வயது, அதுக்கு பின்னாடி பிறந்தவர்களெல்லாம் என்னோட தான் இருக்கிறார்கள். இப்போ படித்து கொண்டிருக்கிறவர் 6 ஆப்பு 7 ஆப்பு 8 ஆப்பு, இன்னைக்கு பிறக்கிறவர்களும் என்னோடும் என் தலைவனோடும் தான் வருவார்கள். அந்த பிள்ளைகளிடத்தில் ஒரு பொது கேள்வி, ஹூ இஸ் ராஜீவ்காந்தி? ஐ டோன்ட் நோ. ஹூ இஸ் பிரபாகரன்? அவர் லீடர். அதை நிறுவிட்டுத்தான் நான் போவேன். என் தலைவர் படத்தை வைக்கும்போது கிழிக்கிறீங்களா? நான் அதிகாரத்துக்கு வந்தவர் ராஜீவ்காந்தி படம் வச்சா கிழிப்போம். நாங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசும்போதெல்லாம் வழக்கு போடுறீங்களா? அதே மாதிரி எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது நீங்கள் ராஜீவ்காந்தி பேசும்போது வழக்கு போட்டு உள்ள வைப்போம். எதனால்? எதனால்? உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எனக்கு இராணுவத்தை அனுப்பி என் மக்களை கொன்ற கொலைகாரன். தட்ஸ் ஆல். வரா வரலாற்றின் வழியில் நின்று அதனிடம் அந்த நிலைப்பாட்டில் நின்று வாதிடுங்கள். நாங்கள் ஒரு புனித கனவு, பல்லடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசியத்தின் விடுதலைக்காக ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்தோம், ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியை முன்னெடுத்தோம். அதை ஆதரித்த ஆயுதங்களை வழங்கியது யார்? இந்தியா. யார்? அருமை பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி, பெருந்தகை ஐயா, எம்ஜிஆர் அவர்கள் பெருதவி செய்து அந்த போராட்டம் தொடங்கப்பட்டது. ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராவது, அம்மையார் இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு நரசிம்மராவ் தான் ஆக வேண்டியது. என் அருமை மாமா வேலுச்சாமி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருக்குது. அதற்கான வேலையெல்லாம் சந்திராசாமி சுப்பிரமணிய சாமி எல்லாம் செய்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் மூத்த தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த ஜி கே மூப்பனார் அவர்கள் வானூர்தி ஓட்டிக் கொண்டிருந்த ராஜீவ்காந்தி அவர்களை அழைத்து வந்து பிரதம வேட்பாளர் என்று சொன்னவன் இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பரிதாபம் நாடெங்கிலும் அந்த அலை இருந்தபோது எவரும் எதிர்க்கலை. ராஜீவ்காந்தி பிரதமர், அதுக்கு முன்னாடி அவர் அரசியல் இல்லை, சஞ்சய் காந்தியாவது இருந்தார், பிரதமராக்கினர் ஆக்கிய போது அம்மையார் இந்திரா காந்தி காலம் வரைக்கும் இருந்த வெளியுறவு கொள்கை மாற்றப்படும். அது மாறும்போது கூட இருந்து தடுத்திருக்க வேண்டிய தலைவர்கள் ஐயா மூப்பனாரும் அருமை ஐயா சிதம்பரம் அவர்களும், ரெண்டு தமிழரும் செய்யல. இதுதான் முதல் துரோகம். ராஜீவ்காந்தி அவர்கள் இலங்கைக்கு செல்கிறார், ஜெயவர்த்தனை அவர்களை சந்திக்கிறார். ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் இருந்து தமிழ் இனத்திற்கான வரலாற்று துரோகத்தை தொடங்கியவர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள். எவரும் மறுக்க முடியாது, எவரும் மறுக்க முடியாது. ஒன்னு ஒன்னா என் பிள்ளைகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும், யார் தவறு செய்தது, யார் பிழையானவர், யார் பயங்கரவாதி. பிரச்சனை நல்லா கவனிங்க, என் அண்ணன் திலீபன் அவர்கள் பேசிய உரை இன்று இருக்கு, தட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவர் போறார், இராணுவ அணிவகுப்பு மரியாதை நடந்து கொண்டிருக்குது, அங்க விஜய் முனி என்கிற ஒரு இராணுவ வீரன் துப்பாக்கி கட்டையால ஓங்கி பிடரியில் அடிக்கிற காட்சி இன்றும் இருக்கு. அன்னைக்கு அமரர் அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்திருந்தால் நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அதற்கு இந்திய பெருந்தேசம் எடுத்த கொடுத்த தண்டனை உறவை துண்டித்தீர்களா இல்லை? என்ன பண்ணி அந்த விஜய் முனி இன்னைக்கு வெளியில் வந்திருக்கான், அவனை சிறந்த தேச குடிமகன் என்று அறிவிச்சிருக்காங்க. விஜய் முனிய சிறந்த சிங்கள குடிமகன் என்று, அதுக்கு இந்த நாடு கண்டிச்சது ஏதாவது இருக்கா? நாம தான் அவனை திட்டோம், எங்கள் நாட்டின் தலைவர் அடிச்சுட்டான். அப்போது அண்ணன் திலீபன் பேசுகிற அருமை தலைவர் ஐயா ராஜீவ்காந்தி அவர்களே, ஒரு மிகப்பெரிய வல்லாதிக்கத்தின் தலைவர் நீங்கள், அதிபர் நீங்கள், உங்களுக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை கொடுக்கிற போது ஒரு சிங்கள இராணுவ வீரன் கட்டையால் துப்பாக்கி கட்டையால் ஓங்கி பிடரியில் அடித்தான், வழிதாங்க முடியாமல் நீங்கள் அழித்து பிடித்தீர்கள். அந்த ஒரு நொடி பொழுதில் நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டாமா ஐயா, இவ்வளவு பெரிய தலைவன் நம்மையே இப்படி தாக்குகிறார்களே, அப்பாவி தமிழ் மக்களை இவர்கள் எப்படி தாக்கியிருப்பார்கள் என்று ஒரு நொடி சிந்தித்திருந்தால் இவ்வளவு பெரிய வரலாற்று பிழை நிகழ்ந்தே இருக்காதே. சிந்திக்கல. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கையில என் அன்பு சொந்தங்கிட்ட நான் சொல்றேன் பாருங்க, பிரச்சனை சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும். ஒரு மிகப்பெரிய நாட்டின் தலைவர் அதுல தலையிடுற, தலையிடும் போது பேச வருகிற போது சிங்கள பிரதிநிதியாக நாட்டின் அதிபர், தமிழ் பிரதிநிதியாக அந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் போன்ற தலைவர்கள் அங்கே இருந்து பேசியிருந்தால் ஒரு நியாயமான முடிவு எட்டியிருக்கும். ஆனால் தமிழர்களின் பிரதிநிதி யாரையும் அழைக்காமல் அதிபரும் அதிபரும்
இந்திய நாட்டின் அதிபரும் இலங்கை அதிபரும் உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதை ஏற்றுக்கொள் என்று தலைவர் பிரபாகரனிடம் திணிக்கும் போதுதான் அங்கே பிரச்சனை உருவாகும். அது என்ன? அதிலே 13வது சரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து தமிழர் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த 13வது சரத்து இதுவரை நிறைவேற்றப்படும். எங்கள் தலைவர் போட்ட ஒப்பந்தம் அதை நிறைவேற்றுங்கள் என்று இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கும் போதும் காங்கிரஸ் சொல்லல, இப்ப வந்தது அது அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார். நீ வரதராஜ பெருமாள் போல நீ ஒரு முதலமைச்சர் பதவி உனக்கு தர்றோம் அப்படின்னு அவர் தலைவர் தெளிவா மறுத்துட்டார். நான் முதலமைச்சர் பதவி கேட்டு போறாள், தனி தேசம் கேட்டு நாடு கேட்டு போராடுறேன், அதனால் இதை ஏற்க முடியாது என்று மறுத்துரு. இதில் ஒரு தாண்மை வந்துடுது இவருக்கு, அகந்தை சொல்லும் ஈகோ வந்துடுது. நாம் இவ்வளோ பெரிய நாட்டின் அதிபர், அவன் என்ன ஒரு பொடிப்பய, இவன் நம்மளை பேச்சை மறுக்கிறான்ட்டு அந்த ஈகோ வேலை செய்ய ஆரம்பிக்குது. பேச்சுவார்த்தைக்கு வா, பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு இன்னைக்கும் டெல்லி அசோகா விடுதியை நான் கிடக்கும்போது அந்த ஞாபகம் வருது. டெல்லி அசோகா விடுதியில் வர வச்சு தலைவரை 30 நாட்கள் சிறைவிச்சவர். ஒன்று ஒன்றா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்லா உள்ள சுவற்றில் எழுதி வச்சுக்கணும். சிறைவித்து அன்னைக்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அருமை பெருமகன் எம்ஜிஆர் அவர்கள் இந்த நாட்டின் முதல்வராக இருக்கிற அவர் கொடுத்த அழுத்தத்தில் தான் அப்புறம் விடுவிக்கிறாங்க, அது வேற. ஆனால் அப்போ அந்த இராணுவ தளபதி ஒரு சிகரெட்டு சாம்பலை அந்த வட்டத்தில் அந்த ஆஸ்திரேலியில் அந்த தட்டில் அப்படி அழுத்தி இந்த சாம்பலை நசுக்குவது போல் உன்னை நசுக்கி விடுதுன்னு மிரட்டுறார். நம்மால் இப்படி முட்டுவலகை வச்சு அவரே பார்த்தே காட்சிகள் இருக்கு. நீங்களும் ரெண்டு குழந்தைய, அன்னைக்கு ரெண்டு குழந்தை தான், ரெண்டு குழந்தைகள் வச்சுருக்கிறீங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கு இசைவு கொடுங்க என்று மிரட்டுற. 30 நாள் கழித்து விடுதலை, வெளியில் வரும்போது வானூர்தி நிலையம், வானூர்தி நிலையத்தில் முன்னாடி போய்கிட்டு இருக்க அண்ணனை பிடறிய பிடிச்சு அப்படி தள்ளி விடு, அப்படி போய் இப்படி போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. ஒன்று ஒன்றா நீ இன்னும் நல்ல மான தமிழ் மக்கள் நல்லா யோசிக்கணும், யார் பிழை செய்ததுன்னு பாருங்க, தள்ளி விட்டாச்சு போயிட்டது. அதுக்கப்புறம் அமைதிப்படையே அனுப்புறேன், ஹாட்ரால் 2000 பாய்ஸ், இன்னும் 2 லட்சம் இராணுவ வீரர் அனுப்பி சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருந்தது, அதை விட்டுட்டு இந்திய இராணுவத்திற்கும் தமிழர்களுக்குமான போராக மாற்றியது இவர்கள் தான், அருமை பெருமகன் ஐயா ராஜீவ் அவர்கள் தான். அந்த இராணுவ தளபதி ஹரிஹர சிங் எழுதியிருக்கார் பாருங்க புத்தகத்தில், பிரபாகரனை கொல்ல சொல்லி ராஜீவ்காந்தி சொன்னார் என்று எழுதியிருக்கார். ராஜீவ் அவர்கள் மரணத்திற்கு பிறகு பிரபாகரனை கொல்லணும்னு நீங்கள் நினைச்சிங்க, அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க சரி, ஆனால் அவர் தாயக விடுதலைக்கு போராடி கொண்டிருந்த மகனை இத்தனை இராணுவ வீரர்களை அனுப்பி கொல்ல சொல்வதற்கான காரணம் என்ன? யார் பிழை செய்தது? யார் குற்றவாளி? யார்? இதை தமிழீழம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ளாமல் பயணிப்பது தப்பு, அது என்னோட பயணிப்பது மிகப்பெரிய தவறு. இது தெரிந்து கொள்ளாமல் என்னோட நீங்கள் வந்து பயனில்லை. யார் செய்து? இந்திய ராணுவம் மிகப்பெரிய நாட்டினுடைய, நம் தந்தைய நாட்டினுடைய ராணுவம் வருகிறது, நம்மளை சிங்களரிடமிருந்து பாதுகாக்கப் போகிறது என்று உறுதியாக மக்கள் நம்பினார்கள், ஆரத்தி எடுத்தார்கள், கோலமிட்டு வரவேற்றார்கள். அவர்களைத்தான் இந்திய ராணுவம் கவர கவர வன்புணர்வு செய்து கொலை செய்தது. ஆரத்தி எடுத்தவரையும் கோலம் போட்டு வரவேற்றவர். ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு ஆசாரி கொட்டாப்புளியும் உளியையும் வித்துவிட்டு இந்திய ராணுவத்திற்கு சோறிட்டான், அவன் கொல்லப்பட்டான், குடல் சரிஞ்சு செத்தான். வரலாற்றில் மிகப்பெரிய துரோகத்தை செய்தது இவர்கள் தான். அருமை சொந்தங்களே, இது நன்கு நீங்க கவனிக்கணும். சும்மா ஏதோ வந்து பிரபாகரன் பயங்கரவாதி பயங்கரவாதி என்ன வேடக்கோழியை தூக்குற மாதிரி பாவாடை நாடாவுக்குள்ள நம்ம அக்கா தங்கச்சி விரலை விட்டு இழுத்துட்டு போய் நடுச்சாலையில் கிடத்தி புணர்ந்தான் இந்திய ராணுவம். அப்பாவை அம்மாவை மரத்தில் கட்டி வச்சுட்டு கண்ணு முன்னாடி 16 வயது பெண் குழந்தை பெண்ணை பண்புணர்வு செய்து கொலை செய்தான். அது கற்பழித்து தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு பிறப்பு உயிர் உறுப்புகளை துப்பாக்கி நுனையை செலுத்தி வெடிக்க வச்சு கொண்டான். எல்லாம் இந்திய ராணுவம். தலைவரே தந்து நம் சிந்தனை புத்தகத்தில் தலைவரே பதிவு செய்கிறார், என்னிடத்தில் பதிவு செய்தார். அவர் சிந்தனையாக சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் சொல்றார், நம் போராட்ட வரலாற்று காலங்களில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் இந்திய ராணுவம் தமிழீழ மண்ணில் நின்ற 3 ஆண்டு காலங்கள் தான் கருப்பு காலங்கள் என்று பதிவு செய்தார். அந்த காலத்தை உருவாக்கி பிறந்த யார்? ஐயா ராஜீவ் காந்தி தான். கெடுத்து வன்புணர்வு செஞ்சு
உயிரோடு சாலையில் கிடத்தி கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாரையும் கிடத்தி ராணுவ டேங்கர் பீரங்கி வண்டியில் இந்த சக்கரத்தை இடுப்புக்கு கீழே அப்படியே ஏற்றி அப்படியே நசுக்கி கொண்டுட்டேன். அதில் 3 வயது குழந்தை கையெடுத்து கும்பிட்டபடியே செத்து கிடந்தார். அந்த பச்சிலம் குழந்தை இந்த பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்ன, கொடுஞ்செயல் என்ன, எதுக்கு அவளை கொன்ன?